வெல்கம் டு மிச்சிட்லா சமையல் அறிங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சைடஸ் ரெசிபி தாங்க இதை தக்காளி சப்ஜின்னு சொல்லலாம் இல்லை தக்காளி கடையல்னு சொல்லலாம் இதை எப்படி செய்யறதுன்னா இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இன்னும் நீங்கள் மிச்சிட்லா சமையல் அறை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க ஒரு பாத்திரத்தொன்னு அடுப்பில் வச்சுக்கலாம் இல்லை தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு இதில் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை தோல்சி விட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்திக்கிறேன் நீங்கள் இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் டேஸ்ட் கூடுதலாக தான் இருக்கும் ஒரு பச்சை மிளகாயம் ரெண்டா நறுக்கி போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திருக்கேன் இதை நல்லா கிளறி விட்டுருங்க பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ அது உங்கள் ஆப்ஷனல் தான் ரெண்டுமே நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம்னா ரொம்ப கூடுதலாக நறுக்குங்க நறுக்கி சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு துண்டு இஞ்சி எடுத்து தோல்சி விட்டு அதை வந்து கிரேட்டர் யூஸ் பண்ணி துருவிக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா சின்ன சின்ன துண்டாவும் நறுக்கி போடலாம் ரொம்ப பொடி துண்டா நறுக்கி போடணும் அதுக்கு பதிலாக இப்படி துருவி போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் பட் இஞ்சி சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் பிறகு நம்ம ஒரு கரண்டி எடுத்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்ப வெங்காயம் சீக்கிரம் அதுக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு வந்து இதுல சேத்திக்கு போறேன் இப்ப கல்லுப்பு சேர்த்தியாச்சு இத சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துல ஆனியன் வதங்கிரும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஆனியன் வதங்கிருச்சு இப்போ வந்து நான் தக்காளியை சேர்த்துக்க போகிறேன் நான் வந்து ஒரு நாலு பழுத்த தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேன் அது பெரிய தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்திருக்கேன் ரெண்டு வெங்காயத்துக்கு நாலு தக்காளி சேர்த்திருக்கேங்க ரெண்டு வெங்காயமுமே வந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் தான் அதனால அதுக்கு நாலு தக்காளி போதுமான அளவு பெரிய தக்காளி தான் இது ஒன் எஸ் டூ டூ ரேஷியோல சேர்த்திருக்கேன் ஸோ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த உப்பு நம்ம சேர்த்திருக்கிறதுனால தக்காளி வந்து இதை வதக்கி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ணோம்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிரும் ஒரு மூடியை போட்டுடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் மசி ஆரம்பிச்சிருக்கு தக்காளி எல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கங்க இப்போ இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள்லாம் சேர்த்திடலாம் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறதுனால இந்த காரமே வந்து எங்கள் வீட்டுக்கு போதுமான அளவு எங்கள் குழந்தைகளும் சாப்பிட்ணுங்கிறதுனால நீங்கள் வந்து காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்தியே சேர்த்திக்கோங்க இதுவே எங்களுக்கு போதுமான அளவு ஸோ வந்து அதை சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுறேன் ஒரு கண்டி வச்சு இன்னும் நல்லா தக்காளி ஸ்மேஷ் ஆகணும் தண்ணி நல்லா விட்டு வரும் அதனால நல்லா கர கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் ஸ்டார்டிங்கில் வந்து வெங்காயம் பதக்கும் போது உப்பு சேர்த்துனது தான் அது வந்து பத்தாது ஸோ மறுபடியும் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ மறுபடியும் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணலாம் இப்போ பாருங்க தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு இப்போ ஒரு கால் டீஸ்பூன் வந்து சோம்பு தூளா சேர்த்திக்கிறேன் இந்த சோம்புக்கு தூளுக்கு பதிலாக சோம்பா சேர்த்தனோம்னா முழு சோம்பா சேர்த்தா வெங்காயம் வதக்கும்போதே சேர்த்திருங்க இல்லை சோம்பு தூள் சேர்த்துற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கடைசி ஸ்டேஜில் சேர்த்துனிங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சு எடுத்துடலாம் அந்த சோம்போட ரா ஸ்மெல் போயிடும் இப்போ நம்ம ஒரு மத்து எடுத்துக்கலாம் பருப்பு கடையிற மத்தை எடுத்து நம்ம கழுவிட்டு அதை இதில் போட்டு நல்லா கடைஞ்சி விடுங்க இந்த தக்காளி வெங்காயத்தை வந்து இந்த மத்தில் வச்சு கடையும் போது அது ஒரு ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கும் நல்லாவும் இருக்கும் இப்ப கலந்த வச்சு கடைஞ்சி எடுத்துட்டா நம்மளோட தக்காளி கடையல் ரெடி ஆயாச்சு பண்ணுறதுக்கு கரெக்டான நம்மளோட தக்காளி கடையல் ரெசிபி ரெடி ஆயாச்சு நம்ம பவுலுக்கும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியாச்சு இதை தக்காளி சப்ஜின்னு கூட சொல்லுவாங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி அப்புறம் சாதத்து கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா கூட நல்லா தாங்க இருக்கும் சாதத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க Until I meet, இட்ஸ் signing ஆஃப் from Majitla. Thank you. பை